வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கபாப் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து புளி வச்சு சிக்கன் கபாப் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புளி தண்ணி தான் இந்த சிக்கனை வந்து நல்லா டெண்டரைஸ் பண்ண போது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோழி எடுத்திருக்கேன், 500 கிராம்ஸ் கோழி எடுத்திருக்கேன், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி. கரெக்டாக அளவு பார்த்துட்டு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா வரும் இந்த ரெசிபி. 1/2 முடி எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக புளி கரைச்சது, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கபாப்க்கு எப்படி மேரினேட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் மேரினேஷன் பண்ண போகிறேன். ஆனால் முன்கூட்டியே ஒன்று சொல்லணுங்க, நீங்கள் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், புளி தண்ணி கரைச்சது, எலுமிச்சம்பழம் சார், இத்தனையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அந்த சிக்கனை மேரினேட் பண்ணிட்டாங்க. இந்த சிக்கன் வந்து மூடி போட்டு 15 நிமிஷம் நீங்கள் கிச்சன் கவுண்டர் மேலே நல்லா ஊற வைக்கலாம். நல்லா ஊறின பிற்பாடு அதில் வந்து மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் முட்டை அடித்தது ஒன்று சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரெகுலர் கபாப் எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வந்து கடாயில் சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன், மிதமான தீயில் வச்சுருக்கேன். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வித் போன்ஸ் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தால் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வாங்கி பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த சிக்கன் பிரெஸ்ட், ஏன்னா சிக்கன் சுப்ரீம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெண்டர் மீட்ஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணலாம். எதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, அந்த புளி வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்போ கருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சிக்கன் வந்து நான் போனோட ஃப்ரை பண்ண தொட்டு லைட்டாக கருத்து வந்ததுங்க. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி கருத்து வந்தாக்க பிடிக்காது சிக்கனு, ரொம்ப தீஞ்ச வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க. பட் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அது பரவாயில்ல, பட் குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் அச்சப்படுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வித் போன்ஸ் சிக்கன் வாங்காதீங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அது கருக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, ஏன்னா அந்த எலும்பு வேகணுன்ற தொட்டு நான் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வேக வச்சேன். ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே இந்த சிக்கன் ரெசிப்பியில். பட் அதர்வைஸ் வந்து இந்த சிக்கன் வெந்ததும் சிக்கனை வந்து நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுடுங்க. நான் எந்த கடாயில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணனோ அதே கடாயை வந்து எண்ணெயெலாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதே கடாயை யூஸ் பண்ணுறேன். ரெசிபி இன் டீடைல் என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட் என்ன வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கோட லிங்க்ஸ் வந்து அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து என்னோட இங்கிலீஷ் சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கினேன். அதில் வந்து பொடியான இருக்குன்னு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 2 இனிக்கு கருவேப்பிலை, வற்றல் மிளகாய், மிளகு பொடி, கொஞ்சமாக ஓமம் பொடி சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வடை வந்து அந்த பூண்டுலேருந்து போகணும். அவ்வளோதான், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறத வந்து அதில் நான் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. பட் அதர்வைஸ் இந்த சிக்கன் வந்து பிரமாதமாக இருந்ததுங்க ரசம் ரைஸ்க்கு. இது ஜஸ்ட் டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு காமெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களுக்கு திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.